இந்த இழப்பு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா மாறிவிட்டுன்னு உங்களால் சொல்லப்படுகிற சேதுபதினு நான் சொல்கிற என்னுடைய நண்பர் அவர், நானும் சேதுபதி சாரும் அதாவது மாறிமுத்தவர்களும் எஜே சூர்யா சார்கிட்ட நியூ படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான் எஜே சூர்யா சாருக்கு அசிஸ்டண்ட், அவர் நண்பர். மாரிமு சார் அவர் என்ன ஒரு பெரிய நல்ல பழக்கம், நான் எளிதில் உணர்ச்சி வசப்படுறவர். ஒரு காமெடி சொன்னால் வெடி சிரிப்பு சிரிப்பார். அதே சமயத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட அவரை ஊன் பண்ணால் டக்குன்னு கோவப்பட்டுருவார். ஒரு எளிதில் உணர்ச்சி வசப்படுறாரு. பாசமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி பட்டு பட்டு பட்டுன்னு சிரிக்கிற ஒரு அன்பான மனிதன். எதையுமே பாசிட்டிவாக ஒரு என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவார். ரேமரியா வேறசெல்லாம் ஓகே அது இருக்கட்டும், நம்மளை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கான், நம்மளை நடிகனாக்க சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கான், அதை விட்டுறக்கூடாது. டேரக்ஷன் வர்றப்போ பண்ணிக்கலாம், தயவு செய்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஒரு மாதிரியாக சென்டிமெண்ட்டாக கேரக்டர் ஆர்டிஸ்டாக போயிட்டேன், நீங்கள் ஒரு காமெடி கலந்து ஒரு வில்லனாக போயிட்டீங்க. இதை விட்றாதீங்க விட்றாதீங்கன்னு பார்க்க டைம்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. சமீபத்தில் நானும் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணோம். அந்த மேரேஜில் வந்து என் கூட போட்டோ எடுக்கிறவங்களை விட அவரோட போட்டோ எடுக்கிறவங்க மிக அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம், அவர் ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக எல்லாருடைய மனசுலையும் நுழைஞ்சிருக்காருன்னு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. மாரியம் சார் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாருக்குதுலாம் எங்களுக்கு எனக்கு தெரியும் பர்சனலாக. அந்த கஷ்டம்லாம் நீங்கி புது வீடு வாங்கி இன்னொரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டுற ரைமரியா அப்படின்னு அவர் சொல்லும் போது இவ்வளோ சீக்கிரம் கடவுளை அவரை கொண்டு போகணும்னு நினைக்கவே இல்லைங்க. மாரடைப்புன்னு சொல்கிறாங்க, தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் கால நேரம் பார்க்காம வேலை பார்க்குறோம், தப்பான டயத்துக்கு சாப்பிட்றோம், உடற்பயிற்சி பண்ணுறதில்லை, வாக்கிங் போகிறதில்ல, இந்த பண தேவைகளுக்காக ஓடுறோம், ப்ரெஷரைட் லைஃப்பை அனுபவிக்கிறோம். இது நடிகனுக்கே வந்து உண்டான விதியாகி போச்சு. இப்போ இந்த நிகழ்வில் பார்த்தாவது மீதி இருக்கு நம்ம நடிகர்கள் எல்லாம் நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தவறான பழக்கங்களுக்கு ஆளாகாமல் என்னால் இவ்வளோ நேரம் தான் ஒதுக்க முடிஞ்சுட்டு அந்த நேரத்துக்குள்ள மட்டும் ஒதுக்கி நடிச்சுட்டு மீதி நேரத்தை குடும்பத்துக்கு செலவழிச்சுட்டு எக்ஸசைஸுக்கு செலவழிச்சு நான் வாழணும் விரும்புகிறேன். மாரிமுத்து சாருடைய இழப்பு வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் நல்லா வந்துக்கிட்டு இருந்தாரு அவர் போயிட்டாரப்பா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இந்த வாழ்க்கையுடைய மிகப்பெரிய மிச்சமாக இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்காங்க. அவருடைய ஆன்மா சாந்தியடு எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.